வணக்கம். குவைத்திலிருந்து இன்றைய தினம் எமக்கு கிடைக்கப்பெற்ற செய்திகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலில் குவைத்தில் பணியாற்றி கொண்டிருக்கும் கிறித்தவ நண்பர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமையடைகின்றோம். ஜஃப்னா தமிழ் டிவி தொடர்ந்து இன்றைய தினம் எமக்கு கிடைக்கப்பெற்ற செய்திகளின் தொகுப்பை ஒவ்வொன்றாக பார்ப்போம். குவைத்தில் இருக்கும் கிறித்தவர்கள் நாடு முழுவதும் உள்ள தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் பண்டிகையினை சிறப்பாக கொண்டாடியிருக்கின்றார்கள். குறிப்பாக குவைத் சிட்டி தேவாலயம்தான் இது. குவைத்தின் தேசிய சுவிசேஷ சபையின் தலைவரான பாத்ரியார் இமானுவேல் ஹரி குவைத் சிட்டியில் இருக்கும் தமது தேவாலயத்தில் நாட்டிலுள்ள நலன் பிரம்பிகளை வரவேற்று வாழ்த்துக்களை பரிமாறியிருக்கின்றார். அநேக வெளிநாட்டு தொழிலாளர்கள், பணிப்பெண்கள் என்று பல்வேறு நண்பர்கள் இந்த தேவாலயத்துக்கு இன்று வந்து சென்றதை அவதானிக்க முடிந்திருக்கின்றன. பல எமது நண்பர்கள் கூட அந்த தேவாலயங்களுக்கு சென்று இன்றைய தினம் பிரார்த்தனைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். குவைத்தில் 830 பொட்டில் கள்ளச்சாராய குவியலுடன் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல் அவர்களுடைய புகைப்படங்களை கூட பகிர்ந்திருக்கின்றார்கள். குவைத்தின் உள்துறை அமைச்சகம் இரகசிய பிரிவு அதிகாரி நடத்திய தொடர் பரிசோதனையின் அடிப்படையில் முஃபாரக் அல் ஹஃபீர் பகுதியில் 830 பொட்டில்கள் கள்ளச்சாராய குவியலுடன் இந்த 3 பேரும் கைது செய்யப்பட்டன. இதுபோன்ற மற்றொரு சம்பவம் சால்மியா பகுதியில் இடம்பெற்றதாகவும் காவல்துறை அதிகாரியாக நடித்து பலரை ஏமாற்றி திருட்டுகளை நடத்தி வந்த நபரை தொடர்புவார் அடிப்படையில் ஹவாலே காவல் நிலைய இரகசிய பிரிவு அதிகாரிகள் இவரை பொறிவைத்து பிடித்துள்ளனர். இதையடுத்து 2 குற்றங்களுக்காகவும் கைது செய்யப்பட்ட 4 பேரையும் கூடுதல் சட்ட நடவடிக்கையின் பிறகு நாடு கடத்த பரிந்துரை செய்யப்பட்டிருக்கின்றன. குவைத்தில் மருந்துகளின் விலை நாடுகளில் உள்ள விலைகளுக்கு இணையாக இருக்க நடவடிக்கை. அதாவது குவைத்தில் பயன்பாட்டில் இருக்கும் மருந்துகளின் விலை அண்டைய நாடுகள் இருக்கும் விலைகளுக்கு இணையாக இருக்க வேண்டும் எடுக்கப்பட்டு வருவதாக தகவல் சொல்கின்றது. இது தொடர்பாக குவைத் சுகாதார அமைச்சகம் ஆய்வுகள் நடத்தி வருவதாக அமைச்சர் தகவல் மேற்கோள் காட்டி குவைத் நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இந்த புதிய முடிவை எடுப்பதற்காக தீர்மானிக்கப்பட்ட நிலையில் குவைத்தில் இறக்குமதி சம்மேளனத்தின் தலைவருக்கும் சுகாதார அமைச்சருக்கும் இடையில் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. நீங்கள் வசிக்கும் பகுதிகளில் தற்சமயம் வெப்பநிலை எப்படி இருக்கின்றது? குளிர் தொடங்கிவிட்டதா? குவைத்தின் ஜனவரி நடுப்பகுதியில் காற்றின் வெப்பநிலை 0 இருக்கும். குறிப்பாக ஐரோப்பா நாடுகளில் கூட 0 காணப்படுகிறது. 0 விட குறைவாகவும் இருக்கும். அதே போன்று குவைத்திலும் ஜனவரி நடுப்பகுதியில் 0 டிகிரி செல்சியஸுக்கு கீழே இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அரபு நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் வடமேற்கு காற்று இருக்கும் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். குளிர்ந்த காலநிலை, தடிமனான ஆடைகள் மக்கள் அணியுமாறும் சொல்லப்படுகின்றீர்கள். ஆகவே அதற்கு குளிருக்கேற்ற ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள். நிலக்கரி ஹரிக்கட்டை பயன்படுத்தி தீமூட்டக்கூடாது என்றவர்கள் கூறுகின்றார்கள். மூடப்பட்ட இடங்களில் நிலக்கரி பயன்படுத்தி தீமூட்டினால் மூச்சுத்திணறல் ஏற்படும். ஆகவே இது போன்ற குளிர்காலங்களில் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு பல தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்கின்றது நினைவிருக்கலாம். ஆகவே விசேட எச்சரிக்கைகள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. குறிப்பாக தூங்கும் போதும் இந்த தவறை செய்துவிடக் கூடாது என்று அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருப்பது மட்டுமல்லாமல் குழந்தைகள் இரவில் வெளியில் விளையாடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் முதியவர்கள் குளிர்ந்த பின் குளிர்ந்த காற்று நீரடியாகப்படும் இடங்களுக்கு வெளியில் செல்வதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்ற அறிவித்தலை வழங்கியிருக்கின்றார்கள். குறிப்பாக இதில் நிலக்கரி கரி மூட்டுவது தொடர்பாக விசேடமாக கவனத்தில் கொண்டு செயற்படுங்கள். குவைத்தில் இருந்து கதறியளம் தமிழக பெண்மணி ஒருவருடைய தகவல் வெளியாகியிருக்கின்றது. ஒரு வருஷம் கடந்த ஒரு வருடமாக பல்வேறு துன்பங்களை மேற்கொண்டு வருவதாக கண்ணீர் மல்க வீடியோ வெளியிட்டிருக்கின்றார். அவரை மீட்பதற்கு உதவி செய்யுமாறு சமூக வலைதளம் ஊடாக வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். இவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும் சம்பளம் கொடுக்க மறுக்கின்றார்கள் என்ற தகவலையும் சொல்லியிருக்கின்றார். இவர் தமிழ்நாடு புதுப்பேட்டை என்ற இடத்திலிருந்து குவைத்துக்காக வீட்டு பணிப்பெண்ணாக வேலைக்கு வந்திருக்கின்றார். இவருடைய ஏஜென்டினுடைய நேம் வந்து ரத்னவேல் என்று குறிப்பிடுகின்றார். அவர் சொல்லித்தான் குவைத்தில் வீட்டு பணிப்பெண்ணாக வேலைக்கு வந்ததாக என்ற தகவலையும் சொல்கின்றார். இவர் கடந்த ஜனவரி 8 குவைத்தில் வீட்டு பணிப்பெண்ணாக வேலைக்கு வந்திருக்கின்றார். கிட்டத்தட்ட 1 ஆகின்றது இவர் குவைத்தில் வீட்டு பணிப்பெண்ணாக வேலைக்கு வந்தார். அதே நேரத்தில் குவைத்தில் ஸ்ரீலங்கா ஏஜென்சிகள் தான் இவரை வேலைக்கு பயன்படுத்துவதாக சொல்கின்றார். அவர்கள்தான் இவர்களை
கொடுமைப்படுத்துவதாக என்ற தகவலையும் அந்த வீடியோ பதிவில் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். அவர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் அனுப்புவார்கள் வேலைக்கு, ஒரு மாதம் இரண்டு மாதம் என்று. வேலை முடிந்து வந்தால் சம்பளம் கொடுக்க மாட்டார்கள், கொடுத்தாலும் பாதி சம்பளம்தான் கொடுப்பார்கள். இவர் முகத்தை மறைத்து துணியினால் மறைத்த வண்ணமே ஒரு வீடியோ பதிவில் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கின்றார். என்னை எப்படியாவது மீட்டு ஊருக்கு அனுப்புமாறு கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். இந்த பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களுக்கும் இதே நிலைமைதான் தொடர்கின்றது. குவைத்தில் அனைத்து ஏஜென்சிகளாலும் வேலைக்காரர்கள் விடயத்தில் மிகவும் செயற்பாடுகள் மிகவும் மந்தகதியிலேயே காணப்படுகின்றது. இவரை போன்று இன்னும் நிறைய சகோதரிகள் கஷ்டப்படுகின்றார்கள். இவர்கள் விடயத்தில் சமூக அமைப்புகள் இவர்களை மீட்பதற்கு உதவி புரிமாறு அன்புடன் வேண்டி நிற்கின்றோம். குவைத்திலிருந்து தாயகம் திரும்புவோருக்கு இனி விமான நிலையங்களில் எழுமாற்றாக பரிசோதனைகள் துவங்கியிருப்பதாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் இந்த தகவலை வழங்கியிருக்கின்றார். குறிப்பாக சீனா, ஜப்பான், தாய்லாந்து என்று குறிப்பிட்ட ஐந்து நாடுகளிலிருந்து வைரஸ் பெருந்தொற்று மிகவும் அதிகரித்து வரும் சூழலில் தமிழ் நாட்டிலும் குறிப்பாக இந்தியாவிலும் புதிய வைரஸின் திரிப்பு ஏழு பேருக்கு இனங்காணப்பட்டதன் பின்னணியில் இந்த புதிய முடிவுகள் வந்திருக்கின்றது. அதற்கு இணங்க குவைத்திலிருந்து தாயகம் செல்வோர் தமிழகம், சென்னை, திருச்சி விமான நிலையத்தில் எழுமாற்றாக பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக என்ற தகவல்களை தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் இந்த தகவலை வழங்கியிருக்கின்றார். இதே நேரத்தில் சென்னை, திருச்சி மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கும் அனைத்து விமான நிலையங்களும் இந்த பரிசோதனைகள் ஆரம்பம் பெற்றிருக்கின்றது. சீனா உட்பட ஐந்து நாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கு பரிசோதனை கட்டாயம் என்ற அறிவித்தலையும் இந்தியாவின் சுகாதாரத்துறை அமைச்சர் கருத்தை வழங்கியிருக்கின்றார். குவைத்தில் ஆண்டுக்கு 400,000 டன் உணவு வீணடிக்கப்படுவதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கின்றது. பட்டினியினால் எவ்வளவோ நாடுகள், எவ்வளவோ மக்கள் அல்லல்பட்டு கொண்டிருக்கும் இந்த சூழலில் குவைத்தில் ஒரு ஆண்டுக்கு 400,000 டன் உணவு வீணடிக்கப்படுகின்றது என்ற அதிர்ச்சியான தகவல் வெளியாகியிருக்கின்றது. குவைத்தில் ஆண்டுக்கு 400,000 டன் உணவு வீணடிக்கப்படுகின்றது. அதாவது ஒரு நபருக்கு சராசரியாக 95 கிலோகிராம் வீணடிக்கப்படுகின்றது. இந்த விவரத்தை வர்த்தகம் தொழில்துறைக்கான அமைச்சகம் அறிவித்திருப்பதுடன் உணவு வீணாவதை தடுப்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட புள்ளி விவரங்கள் அமைச்சகம் இந்த தகவலை உறுதி செய்திருக்கின்றது. இந்தியாவிலிருந்து பயணம் துவங்கி பைசும் அவருடைய மிதிவண்டியும் குவைத்தை வந்தடைந்திருக்கின்றது. ஆகஸ்ட் 15 திகதி சுதந்திர தினத்தன்று திருவனந்தபுரத்திலிருந்து சாலை வழியாக பயணத்தை தொடங்கியவர் பல நாடுகளை கடந்த சவுதி அரேபியா வழியாக இன்று குவைத்தை வந்தடைந்தார். 480 நாட்களின் பிறகு இன்று லண்டனை அடையும் என்று எதிர்பார்ப்பதாக அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். நன்றி.